அட பூஜாக்கு யோகா கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. பூஜா எழுந்திரு பூஜா, யோகா கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு பாரு. நீ போய் குளிச்சுட்டு வா, நான் போய் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன், எழுந்திரு பூஜா. என்ன நீ அதுக்குள்ளே வெடிஞ்சிடுச்சா? சரி கொடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். நீங்க அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு வைங்க அண்ணி. எப்பா இப்பதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சரி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம். பூஜா இந்த காஃபி குடி, காஃபி குடிச்சிட்டு பண்ணு. இருங்க அண்ணி, நான் தியானம் பண்ணிட்டு வந்து காஃபி குடிக்கிறேன். அந்த டேபிள் மேலே வச்சிடுங்க. சரி பூஜா, நான் இந்த டேபிள் மேலே வச்சிடுறேன். என்ன இதுங்க மூணும் இன்னும் தூங்கிட்டு இருக்குங்க? கிளாஸ் ஒரு நாள் லீவ் விட்டா போதும், தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏ ரோஜா தேஜகீதி, எழுந்துருங்க, மூணு பேரும் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. உங்ககிட்ட பேசினதுல அடுப்புல பருப்பு போடுதே மறந்துட்டேன். இப்ப அது என்னாச்சோ தெரியல. ஏ ரோஜா தேஜகீதி, நீங்க எக்ஸசைஸ் பண்ணலையா? சரி போங்க, நான் காஃபி குடிக்கிறேன். அண்ணி போடுற காஃபி எவ்வளோ சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்ட். போங்க. ஏன்டா இந்த கிளாஸுக்கு போறோமோ காலை நேரத்துல எழுப்புறாங்க. ஏ ரோஜா, அன்னிக்கிட்ட மாட்டிட்டுமா? நான் என்னத்த சொன்னேன்? எல்லாரும் வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். டிஃபன் ரெடி பாருங்க. வரங்க அண்ணி. ஆ வரேன் வரோம். எனக்கு பிடிச்ச டிஃபன் மொறு மொறு தோசையும் கல்லா சட்னியும், சூப்பரா சாப்பிட்டேன். சரி வாங்க போய் எதனா விளையாடலாம். ஏ பாத்தீங்களா, இந்த தொப்பிய சித்தி வாங்கிட்டு வந்தாங்க. இனிமேல் நான் வெளியே போனா இதை தான் போட்டுட்டு போக போறேனே. சூப்பர்ல. ஐயோ, யோகா கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, மறந்தே மறந்துட்டேன். நான் போயிட்டு வரேன். நீ போயிட்டு வர ரோஜா தேஜா கீர்த்தி, பாய். அடே யாரோ ஃபோன் பண்றாங்களே, யாரே இருப்பான் தெரியலையே. அம்மா ஃபோன் வருது. வரேன் வரேன். யார் அந்த நேரத்துல ஃபோன் பண்றது? அடே ரோஜா தேஜா கீர்த்தி, உங்க மேம் தான் ஃபோன் பண்றாங்க. என்ன கிளாஸ்ல எதனா சேட்டை பண்ணிட்டு வந்துட்டீங்களா என்ன? இல்லம்மா, நாங்க அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அப்ப எதுக்கு ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே. சரி அட்டெண்ட் பண்ணி பேசுவோம். ஹலோ ஹலோ, நான் ரோஜா தேஜா கீர்த்தியுடைய மேம் பேசுகிறேன். ஆ சொல்லுங்க மேம். ஒன்றும் இல்லை, ரோஜா தேஜா கீர்த்திக்கு கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதான் உங்கள் வீட்டில் வந்து சொன்னாங்களா இல்லையான்ட்டு? ஆ இன்னும் சொல்லலையே மேம். சரிங்க மேம், சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஆ சரிங்க சரிங்க. ஏ ரோஜா தேஜா கீர்த்தி, உங்கள் மேம் கிளாஸில் கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையா? இன்னத்துக்கு சாக்லேட்டு ஸ்லைம் அந்த மாதிரி எதனா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா முதல்ல அந்த விஷயத்த தான் வந்து சொல்லியிருப்பீங்க. இது என்ன புது பழக்கம், பதில் சொல்லுங்க. வாயில என்ன கொழக்கட்டியை வச்சிட்டு இருக்கீங்க? சாரிமா, திட்டாதீங்க, மறந்துட்டோம். என்னது மறந்துட்டீங்களா? நேத்தே சொல்லியிருந்தா உங்க அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தர சொல்லியிருப்பேன்ல. இப்ப நானும் உங்க கூட வரணும். சரி போய் ரெடி ஆகுங்க. ஹை ஜாலி. என்னது என்ன சொன்னீங்க? என் காதல விழ சரியா? ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரோஜா தேஜா கீர்த்தி, சீக்கிரமாக கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் வாங்குங்க, எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்பணும் சீக்கிரமாக. ஆ சரிங்கம்மா, இருங்க பார்த்து வாங்கலாம் மெதுவா. ஏ பசங்களா, நேத்து நீங்க தானே வந்து ஸ்லைம் வாங்கிட்டு வந்தீங்க? என்ன நேத்து உங்க கூட ஒரு சித்தி வந்தாங்க, உங்க சித்தி வரலையா இன்னைக்கு சொல்லுங்க பசங்களா? ஐயோ போட்டு கொடுத்துட்டாங்க. என்னக்கா சொல்றீங்க, ஸ்லைமா? என்ன ரோஜா சொல்றாங்க இவங்க, பதில் சொல்லு. அம்மா நேத்து ரோஷினி சித்தி தான் ஸ்லைம் வாங்கி கொடுத்தாங்க, நாங்க வேணா தான் சொன்னோம். அவ வாங்கி கொடுத்தா நீங்க வாங்கிட்டீங்களா? அவளுக்கு இருக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போய். சரி சொல்லுங்கக்கா, உங்க கடையில என்னென்னலாம் இருக்கு? என் கடையில் எல்லாமே இருக்குமா. ட்ராயிங் புக் இருக்குது பாரு, இல்லை கிளிட்டர் இருக்குது, இல்லை மோல்டு இருக்குது, க்ளே மோல்டு இருக்குது, இல்லை வாட்டர் பெயிண்ட் இருக்குது வாங்கிக்கிறியா? இல்லைன்னா ஸ்லைம் கூட இருக்குமா பசங்களுக்கு. ஹேண்ட்பேக் இருக்குது வாங்கிக்கோமா. அப்புறம் நோட்டுங்கெலாம் இருக்குது, பெயிண்ட் இருக்குது, அக்ரலிக் பெயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, கிளிட்டர் ஷீட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது ப்ரௌன் கலர் பெயிண்ட்டு தானேக்கா, இது முக்கியமாக தேவைப்படும், அதனால் இது எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பெயிண்ட்டும் ரொம்ப தேவைப்படுங்கக்கா, அதனால் நான் ஒயிட் கலர் பெயிண்ட்டும் எடுத்துக்கிறேன். வேற என்ன இருக்கு உங்க கடையில? கிளிட்டர்ஸ் இருக்காக்கா, வாட்டர் கலர் இருக்கா? சரி அது அப்புறமா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வேற என்ன வாங்கணும்? கிளிட்டர்ஸ் தேவைப்படுங்கக்கா. நான் இங்கே ப்ளூ கலர் கிளிட்டர், சில்வர் கலரு, அப்புறம் ரெட் கலர் வாங்கிக்கிறேன். வேற என்ன வாங்கலாம் அக்கா? உங்க கடையில கலர் டேப் இருக்கா? இங்கே இருக்கு இங்கே இருக்கு, இந்த ரெட் கலர் நான் எடுத்துக்கிறேங்க்கா, டெக்கரேட்டிவ்க்கு ரொம்ப தேவைப்படும் இல்லை அதனால. நெக்ஸ்ட்டு வாட்டர் கலரில் இந்த மேலே இருக்க பெயிண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். க்ளே மோல்டு வாங்கிக்கிறீங்களாம்மா, ரொம்ப ஜாலியாக வச்சு விளையாடலாம். இல்லைனா ஸ்லைம் வாங்கிக்கோங்க, டைப் நிறைய டைப் ஆஃப் ஸ்லைம் இருக்குது.
என்ன கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்கு வாங்கிக்கிறீங்களா? அம்மா அம்மா எங்களுக்கு ஸ்லைம் வேணுமா, நேத்து ஒரே ஒரு ஸ்லைம் மட்டும் விட்டுட்டோம்மா, ப்ளீஸ் வாங்கி தாங்க. ஆமா அத்தை, ப்ளீஸ் அத்தை. சரிங்கக்கா, அவங்க கேக்குறது கொஞ்சம் கொடுத்துருங்க. ஆ சரிம்மா, உங்களுக்கு எந்த ஸ்லைம் வேணும்? அந்த கிளியரா இருந்துச்சு அது தாங்க ஆண்டி. இதுவா? சரி, நான் இதை எடுத்து வச்சிடுறேன். அப்புறம் கிளிட்டர் ஃபோம் ஷீட் தேவைப்படுமே, அதை எடுத்துக்கிறீங்களாம்மா? ஆமாங்கக்கா, கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்கா ரோஜா? இல்லம்மா, கிளிட்டர் ஃபோம் ஷீட்டுக்கு காலி ஆயிடுச்சு, நாங்க செஞ்சு செஞ்சு காலி பண்ணிட்டோம் மொத்தத்தையும். சரி, அப்ப கிளிட்டர் ஃபோம் ஷீட்டும் நான் எடுத்துக்கிறேங்கக்கா. கோல்டு, அப்புறம் ப்ளூ, ரெட்டு, அப்புறம் டார்க் ப்ளூ, இது நாலு இருக்காக்கா? ஆ இருக்கு பாருமா, எடுத்துக்கோங்க, நிறைய கலர்ஸ்ல இருக்கு பாரு. இந்த ப்ளூ தான்க்கா கேட்டேன். ரெட்டு இருக்கு, அப்புறம் டார்க் ப்ளூ. ஓகேக்கா, அப்புறம் வேற என்ன வாங்கணும்? அப்புறம் கிளே மோல்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. சரி, ஆனா ரெண்டு தான் வாங்கணும் ஓகேவா? என்னென்ன மோல்டு வாங்கிக்கிறீங்க? இந்த நல்லா இருக்குல்ல, இத வாங்கிக்கலாமா கித்தி? சரி, எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, இந்த ஸ்டார் பாருங்க ரோஜா சேஜா கித்தி, பெருசு வாங்கிக்கிறீங்களா சின்னது வாங்கிக்கிறீங்களா? சின்னது கூட அழகா தான் இருக்கு, வாங்கிக்கோங்க. இல்லம்மா, நாங்க பெருசா செய்ய போறோம், அதனால பெரிய மோல்டு தான் வேணும். சரி, அவ்வளவுதானா, எல்லாம் வாங்கியாச்சா? அக்கா இது வரைக்கும் பில் போடுங்க.